எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சென்னையில் இருக்கிற பெசன்ட் நகர் பீச்சுக்கு வந்திருக்கோங்க. பெசன்ட் நகர் பீச்சை ஏற்கனவே சில பேர் நிகழ்ச்சியாக ஒளிபரப்பு செய்திருந்தாலும் இன்றைக்கி நம்ம சேனலில் பெசன்ட் நகர் பீச்சை பற்றியான வரலாறாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பெசன்ட் நகர் பீச்சுடைய பெயர் எட்வர்ட் எலியட் பீச்சுங்க. எதனால் இந்த பீச்சுக்கு எட்வர்ட் எலியட்டுன் அப்படின்ற பெயர் வந்ததுன்றதையும் இன்னும் சில சுவாரஸ்யமான இடங்கள் இங்கே இருக்குது, அதை பற்றியான தகவல்களும் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க. பெசன்ட் நகர் பீச் அப்படின்னாலே பெரும்பாலானவருக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது, எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், ஒரு கல் மண்டபம் இதாங்க. இதை நீங்கள் பழைய படங்களில் லேட்டஸ்ட்டாக யூடியூப் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் நிறையாவே பார்த்துக்கலாம். 90s கிட்ஸ்க்கு சொல்லவே தேவையில்லை. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நாம் இங்கே வந்திருந்தோன்னா இப்போ சுற்றி வந்து காம்பவுண்டுங்க கம்பிகள் செடிகள்லாம் இருக்குது. இப்போ உள்ளே போகிறதுக்கு யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. அப்போ நாம் உள்ளேயே போகலாம், நிறையா போய் நிறைய பேர் போய் கிறுக்கலாம் கூட செஞ்சுருப்பீங்க. இந்த இடத்த பற்றி சொல்லணுன்னா இது ஒரு நினைவு மண்டபங்க. அதாவது கேஏஜே ஸ்மித்ன்றவருடைய நினைவு மண்டபம். இவர் ஒரு டென்மார்க் நாட்டை சார்ந்த ஒரு மாலுமி, ஆங்கில அரசுக்கில் பணியாற்றார். ஒரு முறை ஆங்கில பெண்மணி இங்கே இருக்கிற கடலில் மாட்டி உயிருக்கு போராடுறாங்க. இவர் போய் அவங்கள காப்பாற்றுறாரு. ஆனால் அவர் அந்த அலையில் மாட்டி இறந்து போயிடுறார். பின்பு இவருடைய வீர தீர செயலை பாராட்டி இவருடைய நினைவாக வைக்கப்பட்டது தான் இந்த நினைவு மண்டபம். இந்த பீச்சுக்கான பெயர் வரலாற்றை நம்ம பார்ப்போம். இந்த பீச்சுடைய பெயர் எட்வர்ட் எலியட் பீச். ஆங்கிலேயர் காலகட்டம், அதாவது காலனித்துவ காலத்தில் இந்த பீச்சுக்கு எல்லாருனாலையும் வந்துட முடியாதுங்க. அதுவும் நாமெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே அளவுடே கிடையாது. இந்த இடம் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு மட்டும்தான் அனுமதி, குறிப்பாக அரச வம்சாவளிகள் வந்து ஜாலியாக இருந்துட்டு போகிற இடம், அதாவது அவர்களுக்கான கேளிக்கைக்கான இடமாகவே இருந்துருக்குது. அந்த காலகட்டத்தில் எட்வர்ட் எலியட் அப்படின்றவர் இங்கே வந்து பணியாற்றிருக்கிறார். பணியாற்றினாரா அல்லது அவரும் இந்த அரச குடும்பத்தை சார்ந்தவரா அப்படின்ற குறிப்புகள் இல்லை. அவர் வந்து இங்கே மேஜிஸ்ட்ரேட்டாகவும் வந்திருக்கிறாரு, சூப்பரிண்டாக போலீஸாகவும் இருந்திருக்கிறாரு. அவருடைய பெயரை தான் இந்த பீச்சுக்கு வச்சுருக்காங்க. இந்த பீச் அமைந்திருக்கிற ஏரியா பேர் பார்த்திங்கன்னா பெசன்ட் நகர். பெசன்ட் நகர் கூட எப்படி வந்ததுன்னா அன்னி பெசன்ட் அம்மையாரோட பெயரை தான் இந்த ஏரியாவுக்கு வச்சுருக்காங்க. மெரினா பீச்சுடைய தெற்கு பகுதி இறுதியிலேருந்து இந்த பெசன்ட் நகர் பீச்சானது தொடங்குதுங்க. இதுவும் மற்ற பீச்சு மாதிரி தான், கடைக்கண்ணிகள்லாம் நிறையா இருக்குது, ஜாலியாக வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த பெசன்ட் நகர் பீச்சை பற்றியான தகவல்கள் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும், அதே சமயத்தில் பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். இதே போல் வேறொரு இடங்கள் இருக்குது, அங்கே போய் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை பற்றியான வரலாறும் சொல்லுங்கள் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இதே போல் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.